அதனாலதான் ஒரு சாண்ட் பார்ட்டிகல் தானா அசையிறது இல்ல. ஒரு மிருகத்துக்கு கூட வந்து ஒரு ஒரு வீட்டு பிராணி நம்ம வளர்க்குற அது வந்து நம்ம கூட நல்லா உறவாடும். அது உறவாடுகின்றது வந்து அந்த ஹிருதயத்திலிருந்து உறவாடுறது. ஆனா இந்த இந்த உணர்ச்சியாக பிறப்பெடுத்திருக்கின்றது. அந்த உணர்ச்சியாக உங்கள் வீட்டு பிராணியாக ஒரு பசு இருந்தாலும் சரி, ஒரு நாய் இருந்தாலும் சரி, கணக்கு எல்லாம் கணக்கு. என்ன கணக்கு? இந்த 72,000 நாடிகள் மூலமாக அவைகளும் வந்து சதா உங்களுக்காக, உங்களுடைய நானிற்காக அவைகள் தோற்றத்திற்கு வருகின்றன. அவைகளுக்கும் நீங்கள் தேவைப்படுகின்றீர்கள். ஏன்னா உங்களுக்கும் அதுக்கும் கணக்கு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல தோற்றத்துக்கு வந்திருக்கிற அனைத்துக்கும் வந்து பூர்வ கணக்கு இருக்கு, பழைய கணக்கு இருக்கு. கணக்கு இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. நம்ம தூக்கத்திலேருந்து எழுந்தா கூட எந்த பிரபஞ்சத்துல எழுந்துகிறோம்? ஏதோ ஒரு தனக்குத்தானே சுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பூமிக்கு வந்து இந்த உடல் வந்து விழிப்பு நிலைக்கு வருகின்றது. அந்த அந்த தனக்குத்தானே தன்னுடைய அச்சில் சுழன்று கொண்டிருக்கின்ற பஞ்சபூத சக்திகள் சதா விவகரித்து கொண்டிருக்கின்ற, செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பூமியில் ஒரு வீட்டில் இருந்து இந்த உடலானது 72,000 நாடிகள் மூலமாக பிரபஞ்சத்தையே சுமந்து நான் மூலமாக வெளிவருகின்றது. அதனாலதான் இந்த மனித ஜென்மம் தான் வந்து கரெக்டான கேட்டு. எதற்கும் எதற்கும் இது கேட்டு? ஒன்னு ரியலைசேஷன் இல்லையா, மனிதனுக்கு கீழே தான் ஆக்சுவலா வந்து, மனிதனுக்கு கீழே வந்து உணர்ச்சிகள் கொண்ட மிருகங்களா போலாம். மனிதன் அங்கேயும் இங்கேயும் போக முடியாம சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது, செத்த பிறகு வேற ஏதாவது நம்பிக்கை வச்சுட்டு எதிர்பார்த்துருந்தானா, அங்க கனவு போல அங்க வாழ்ந்துகிட்டு இருப்பான். இப்ப தேவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒளி பொருந்திய கனவு போன்ற வாழ்க்கை. அவர்களுக்கு சுதந்திரம் இல்லவே இல்லை. தேவர்கள்னா சூரிய தேவன், பூமா தேவி, சந்திரன் எல்லாம் கூட எல்லா கோள்களும் வந்து அந்தந்த தெய்வங்களாக காட்ட, சுக்கரன்றோம், செவ்வாயன்றோம், வாரத்தில் இருக்கிற அத்தனை கிழமைகளும் எல்லாம் வந்து கோளினுடைய அதிபதிகள், அதிபதிகள். ஆனால் அவர்களுக்கு இப்படி இருக்கின்றோம் என்று தெரியாது. அவர்களை விட உயர்ந்தவன் வந்து மனிதன். மனிதன் மனிதனாக பிறந்த இந்த ஜென்மம் என்ன, இது ஒரே லீப்பு மேல போலாம். எங்க போலாம்? ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆன்ம ஞானம் அடையலாம், ஆனா தேவர்களாகவும் மாறலாம். எல்லாமுமே நம்ம புத்தி, நம்ம மனம். புத்தியில வந்து நான் வந்து சதா வந்து இந்த சூரியன் வந்து ரொம்ப கோடி வருஷமா இருக்கேன், நான் கோடி வருஷம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோடி வருஷம் இருக்கிற ஒரு ஒரு நட்சத்திரமா மாறிடுவீங்க. யதா திருஷ்டிஹி ததா சிருஷ்டிஹி அப்படின்வாங்க. எப்படி உன்னுடைய பார்வையோ அப்படி நீ ஆகின்றாய். என்ன பார்வை? மனப்பார்வை, புத்தி பார்வை. சோ புத்தி மனம் கொண்டது பயங்கர ஆற்றல் கொண்டது. ஜஸ்ட் ஆன்மாங்க, ஆன்மா வெளில வருதே இந்த 72,000 நாடிகள் மூலமாக இந்த ஆன்மீக ஹிருதயம். இந்த 72,000 நாடி நாடின்னு ஏன் சொல்றோம்? என்ன இவன் ஏகப்பட்ட சரக்கு எடுத்துக்கிட்டு வரான். இவன் வந்தா சாதாரணமா வரல. ஒரு நாய் தான் வந்ததே தெரியாது, தூக்கத்துல இருந்து அது எழுந்ததுனா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதுகிட்ட உள்ள அலசற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. உள்ளுக்குள்ளேயும் யோசிச்சு வெளியில இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாதுன்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அப்பட்டமாக வெளியில் இருக்கும். அதுக்கு விசுவாசம் தான் அதனுடைய குணம், லாயல்டி. ஆனா எல்லாமுமே வந்து இந்த 72,000 நாடிகள் மூலமாக மனிதனுடைய நான்பாவம் மூலமாக, அதனால்தான் அவன் வந்து சுப்ரீம் ஆற்றல் கொண்டவன். அவனுடைய மனத்தினுடைய ஆற்றல் வந்து சுப்ரீம். ஏன்னா அவன் வந்து இஸ் எ ரெப்ளிகா ஆஃப் தட் கிரேட் தட்னஸ் ஆர் சச்னஸ் ஆர் ஆம்னஸ். இது பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வனுடைய ஒரு திவலை. அப்படியே இங்க சங்காத்தம் இல்லைன்னா தான் திவலை, இல்லாட்டி என்ன அவலம். நிலைமை வந்து ரொம்ப கொடுமை. இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே.
இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்தியை பத்தி, அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது. இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்து நூடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்று கிரக வாசிகளை பத்திய, அனைத்து பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள் பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்க மொபைல்ல கையில நேரடியா வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால யூடியூப்லயும் சரி, பேஸ்புக்லயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்க கையில் வந்து சேர்ந்து விடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்றுதான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.